இந்த காடுகளை எல்லாம் பாதுகாத்து வைத்த பழங்குடிகள். நீ இந்தியாவில் என்ன நடந்தது, வடகிழக்கு மாநிலங்கள்ல தண்டகாரண்யத்தில் வந்து கிரீன் கண்டர் பச்சை வேட்டை அப்படிங்கிற திட்டத்தை ஐயா சிதம்பரம் அவர்கள்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. இது நல்லா விளங்கணும். பச்சை வேட்டை அப்படின்னா என்னன்னா, பலாயிரக்கணக்கான கோடிகளுக்கு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு காடுகளுக்குள்ளே இருக்கிற வளங்களை வேட்டையாடுவது. அதுக்கு முதல்ல காடுகளை அழிப்பது, அதான் பச்சை வேட்டை. இந்த காடுகளை அழிக்க இவர்கள் முற்படுகிற போது காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடி மக்கள் உங்களுக்கு இது காடு, எங்களுக்கு இது வீடு, இதை தொடவிட மாட்டோம் என்று போராடினார். தொடக்கத்தில் எங்க எப்படி போராடினார்கள், கட்டை விளக்கமாறு கொண்டு எடுத்து வந்து வீதியில் நின்று போராடினார்கள். கட்டை விளக்கமாறு கொண்டு வந்தான் போராடினார்கள். எதை, காடுகளை அழிக்க வருகிறவர்களை. கட்டையும் விளக்கமாறையும் வைத்து போராடிய பழங்குடி மக்கள் கையிலே துப்பாக்கி எப்படி போனது, இதான் நாம எழுப்புற கேள்வி. துப்பாக்கி கைக்கு போனவுடனே அவன் மாவோயிஸ்ட் என்று சொல்லப்பட்டான். இந்த புரிதா எப்படி மாவோயிஸ்ட் உருவானான்னு இதான் இங்க பிரச்சனை. ஒரு கவிஞன் எழுதுனா, என் கண் முன்னே என் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொலை செய்தவன் அதை தடுக்க போராடிய என்னை சொல்கிறார் பயங்கரவாதி என்று. என் கண் முன்னே என் தாய் தந்தையரை கொண்டு போட்டான் அதை தடுக்க போராடிய என்னை குற்றப்படுத்துகிறான் இவன் தீவிரவாதி என்று. என் கண்முன்னே பல ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து வந்த வீட்டை இடித்து தரமட்டமாக்கியவன் என்னை அதை தடுக்க போராடிய என்னை சொல்கிறான் பயங்கரவாதி என்று பழி சுமத்துகிறான். அவன் சொல்கிறான், எனவே அன்பான உலகத்திலே நான் போராடியது என் அக்கா தங்கையை காப்பாற்ற, என் தாய் நிலத்தை காப்பாற்ற, என் வீட்டை காப்பாற்ற, என் காட்டை காப்பாற்ற நான் போராடியது பயங்கரவாதம் என்றால் அந்த பயங்கரவாதம் தான் எவ்வளவு புனிதமானது என்கிறார். அதுபோலதான் இன்றைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுகிற போது சமூக விரோதிகள், அறுவடைக்கெதிராக நாங்கள் போராடுகிற போது தேச துரோகிகள், மீத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு என் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பது, என் நிலத்தை நஞ்சாக்கி எதிர்கால எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாற்றுவதை தடுக்க நாங்கள் போராடுகிற போது இவர்கள் தேச துரோகிகள், ஆண்டி இந்தியன்கள், நகர்ப்புற நக்சல்கள் என்று பழி சுமத்துகிறார்கள். அப்படி பார்த்தால் பேரன்பு மிக்க பெரியவர்களே, நாங்கள் சமூக விரோதியாக இருப்பதும் தேச துரோகியாக இருப்பதும் எவ்வளவு பெருமைக்குரியதாக இருக்கிறது. நாங்கள் போராடுகிறோம் ஏன், உன் இடத்தை உறுதி செய், உன் இடத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்து உலகம் பேசார்களே அத்தவன்கா, இருக்க இடமில்லாதவனுக்கு உனக்கு உலக அரசியல் வேண்டி கிடக்குது. அப்ப நீ இருக்கிற உன் இடத்தை உறுதி செய்தாங்கடா. நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்து சொந்த நிலத்திலேயே நிலமற்ற கோடிகளாக ஆடரிகளாக ஆக்கப்பட்டிருக்கோம். என்னை சுமந்த தாய் 10 மாதம் தான் சுமந்தாள், ஆனால் பூமி தாய் என்னை நீண்ட காலம் சுமக்கிறான். அதுவும் என்னை பெற்றவன் நான் இறந்த பிறகு பிணம் என்றால், என் மனைவி நான் இறந்த பிறகு பிணம் என்றால், என் பெற்ற பிள்ளைகள் நான் பெற்ற பிள்ளைகள் பிணம் என்பார்கள், என் உடன் பிறந்தார்கள் உற்றார் உறவினர்கள் பிணம் என்பார்கள், நான் இறந்த பிறகும் தன் கருவறையிலே தாங்குபவள் இந்த பூமி தாய் தான். அது நல்லா கொஞ்சம் அந்த தாய், அந்த தாய்க்கு நான் என்ன நோயை கொடுக்கிறேனோ அந்த நோய் எனக்கு திருப்பி வரும். 3 வயது குழந்தைக்கு புற்று வருகிறது என்றால் தாய்ப்பாலிலிருந்து தொற்றியது, தாய்ப்பால் நஞ்சாயிருக்குது, தாய்க்கு என்ன நோய் வந்ததோ அது சேய்க்கு வருகிறது. அப்ப என் தாய்க்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தன் எடுக்கிறேன், ஈத்தன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், என் நிலத்தை நஞ்சாக்கினால் அது எனக்கு திருப்பி வரும். என் தந்தை எங்க அப்பா நம்மால்வார் எங்களுக்கு கற்பிக்கிறார், விவசாயம் தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்வியல். தாய் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு மரபு. அந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நம் பொறுப்பு. நிலத்தை இழந்து விட்டால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்து விட்டால் இனத்தை இழப்போம். எனவே இனத்தை காப்பாற்ற நிலத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் ஆதி குடிகள், மூத்த தமிழ் குடிகள் இன்றைக்கு மாநாடு போட்டு முழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் காடுகளில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக, பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இவர்கள் காடுகளை அழிக்கிறார்கள், காடுகளை இவர்களிடமிருந்து பாதுகாக்கணும் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையானது என்று பாருங்கள். காக்க போறது யார்? முதலாளிகள். அங்கே உயர்ந்த தங்கும் விடுதிகளை அமைப்பதற்கும், மாளிகைகளை கட்டி, சொகுசு மாளிகைகளை கட்டி வாழ்வதற்கும் அவர்கள் இங்க அந்த போரியல் குடிகளை வெளியேற்றுகிறார். நீ பாருங்க, இப்போ ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துரு, பொருளாதார அடி, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. இவர் யாருன்னு தெரியுமா? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர், முன்னேறிய சாதி. சாதி எப்படிலாம் முன்னேறும்? ஒருத்தரும் பதில் சொல்ல. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தெருவில் நின்று ஒருவர் பிச்சை எடுக்கிறார், ஆனாலும் உயர்ந்த சாதி. அதே தெருவில் நான் பெரிய மாளிகை கட்டி வாழ்கிறேன், ஆனாலும் நான் தாழ்ந்த சாதி. எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை, இதுக்காக நம்ம சண்டை போடுவோம். அப்போ இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI இப்ப ஒரு தேர்வு, அந்த தேர்வுக்கு கட் ஆஃப் மார்க் அதை வெட்டு மதிப்பெண் அது எப்படி கொடுக்குறான் பாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் 61.25 விழுக்காடு பெறணும், அதான் 63 விழுக்காடு, 62 விழுக்காடு மதிப்பெண் பெறணும் கட் ஆஃப் மார்க். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் MBC, இந்த பேக்வர்டு MBC இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ன பண்ணணும்? அதே 61.25 விழுக்காடு மதிப்பெண் பெறணும், அப்ப 62 விழுக்காடு ஏறக்குறைய. பழங்குடி மக்கள் யார்? குறவர் குடிகள், காடுகளில் வாழ்கிற பழங்குடிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? 53.75 விழுக்காடு பெறணும், 53.75. இந்த பொது பிரிவினர் என்கிற இந்த முன்னேறிய சாதியினர் இருக்காரு பாருங்க, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், அவர்கள் 28.5 விழுக்காடு பெற்றாலே போதுமானது. பழங்குடி மக்கள், நான் காடுகளில் வாழ்றேன், எனக்கு வீடு இல்லை, மின்விளக்கு இல்லை, பள்ளிக்கூட வசதியாக இல்லை, நடந்து போக பாதை இல்லை, இந்த நிலையில் இருக்கிற நான் 53.75 விழுக்காடு மதிப்பெண் பெறணும். பழங்குடி மக்கள் எல்லாம் படிக்காதவர்கள், படிக்க வைக்காம நீ என்ன புரிஞ்சுங்களா? அதை விட உனக்கு வேலை என்ன? நானும் ஓட்டு போட்டிருக்கல, அங்கிருந்து கழுதையில வச்சு ஓட்டு பெட்டி மயத்துக்கு இருந்து வர, அங்கே எனக்கு நான் அங்க உட்கார்ந்து காடுகளை தூக்கிட்டு வர, அங்கிருந்து ஒரு கழுதை மேல வச்சுக்கிட்டு வர, ரெண்டு அதிகாரி வந்து ஓட்டு போடு, என் ஓட்டு மட்டும் இனிக்குது இல்ல, அப்ப என்னை படிக்க வைக்கணும்ல, எப்படி இருக்கு? அப்ப பழங்குடி மக்கள் ஓட்டு போட வேணாம் விட்டு, என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை பாருங்க. இது இது ஒரு புரட்சிகர காலம். பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள், பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளனின் காலம் இது. நாங்கள் உணர்ந்து தெளிந்து உலகெங்கும் எப்படி ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து விடுதலை செய்து பெற்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற தமிழீழம் தலைமுறையினர் எழுச்சியுற்று நிற்கிறோம். எங்கள் உரிமைக்காக, எங்கள் வரலாற்று மீட்சிக்காக நாங்கள் களத்திலே புரட்சிகரப்படையாக மாறி நிற்கிறோம். அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம், கருவி ஏந்தி அல்ல, கருத்தியல் புரட்சி, ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்ல, அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி. இல்லை, நம்பிக்கையோடு இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம கூட்டம், இது எப்படி வெல்லுமா? பருத்தி வீரன் ஒரு 300 பருத்தி வீரன் ஒரு படம் வந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த தலைவன்கிட்ட வந்து 3000 படை வீரர்களை வச்சிருக்கிறவன், 300 படை வீரன்கிட்ட படை வீரர்களை வச்சிருக்கிறவன் கேட்பான் அந்த தலைவன்கிட்ட, 3000 பேரோட நிக்கிறேன், நீ 300 பேரை வச்சு என்னோட சண்டையிட்டுலாம் நிக்கிறீ எப்படி அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ என்ன உன் வேலை என்னன்னு கேட்பான். அந்த ஏத்து நிக்கிற போற வீரன்ட்ட கேட்கிறேன், உன் வேலை என்ன? நான் தச்சு வேலை செய்யறேன். நீ என்ன வேலை செய்யற? நான் வந்து கட்டடம் கட்டுற தொழில் செய்யறேன். நீ என்ன வேலை செய்யற? உன் தொழில் என்ன? அவன் ஏதோ ஒரு தொழில செய்யற. நான் வந்து இரும்பு கடை வச்சிருக்கேன். ஏதோ ஒரு தொழில சொல்லிக்கிட்டே இருக்கான்.
இவன் என்ன சொல்றான், எங்கள் தொழில் என்ன தெரியுமா, போர் செய்யறதாங்கிறான். உனக்கு அது பகுதி நேரமாய், எனக்கு தொழிலை போர் செய்யறதாங்க. அது மாதிரி கூட்டம் பெருசு சிறுசு இல்லை, எண்ணிக்கை முக்கியமாக, நாங்கள் கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். கூட்டம் முதன்மையானதாக, நாங்கள் கொண்டு நிற்கிற கொள்கை தான் முதன்மையானது. அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்படுத்திக் கொண்டு போவதில்லை, ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சிதான்.